ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற டாப்அப் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு இன்னையோடு வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு வேறு ஒரு டாப்அப் ஈவெண்ட் வந்து கேமில் அப்டேட் பண்ணுவாங்க. அது என்ன டாப்அப் ஈவெண்ட், அது என்னென்ன ரிவார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைமண்டுக்கு டாப்அப் பண்ண என்னென்ன ரிவார்டு கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக ஃபேக் வந்து கிடையாது, கண்டிப்பாக நம்மளுக்கு இதே டாப்அப் ஈவெண்ட் தான் வந்து வரப்போகுது. நம்ம முடிஞ்சளவுக்கு எந்த வீடியோவுமே இது வரைக்கும் வந்து ஃபேக்காக போட்டதில்லை, எல்லாமே வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு ரியலான அப்டேட் தான் இப்போ வரைக்கும் எடுத்து போட்டுட்ருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக தாராளமாக நம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிற டாப்அப் ஈவெண்ட்டில் வந்து என்ன ரிவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு இந்த பெட்டு தான் வந்து டாப்அப் ஈவெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்டை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 100 டைமண்டுக்கு டாப்அப் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு இந்த பெட்டு வந்து கிடச்சிரும். இந்த பெட்டு வந்து உண்மையாகவே பார்க்குறக்கு வந்து செம க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டக்கு இது பெட்டு நேம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு பென்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டியர் பென்னி அப்படி டிஆர் பென்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது, செம க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் கலர் கலராக கொடுத்து நம்மகிட்ட வந்து டைமண்டை பிடுங்கிட்டு இருக்காங்க. இதோட பவர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த டாப்அப் ஈவெண்ட்டில் இந்த பெட்டு வந்ததுக்கப்புறம் பெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட பவர் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 500 டைமண்ட் டாப்அப் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த பெட்டுக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டு ஸ்கின் வந்து ரொம்பலாம் சேஞ்ச் இல்லை, அந்த ரெட் கலர் தொப்பி எடுத்துகிட்டு மண்டையில் வந்து ரோஸ் கலர் தொப்பியும் போட்டுருக்கானோ அந்த சட்டையும் மாற்றி விட்ருக்கானோ அவ்வளோதான் வித்தியாசம். அதோட வந்து நம்மளுக்கு அந்த சட்டில் வந்து நல்ல ஜொலிக்கிற மாதிரியான எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 500 டைமண்ட் டாப்அப் பண்ணி இந்த பெட்டு வந்து ஸ்கின்னு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது, நம்மளுக்கு அந்த பெட்டு மட்டுமே போதுமானதாக இருக்கும். நம்ம டாப்அப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பவர் ஸ்கில்லோடு வந்து நம்ம நாளைக்கு வீடியோ போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 300 டைமண்ட் டாப்அப் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த பெட்டுக்கான ஒரு லெஜெண்ட்ரி எமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. உண்மையாகவே வந்து இந்த எமௌண்ட் வந்து நல்லா இருக்குது, இருந்தாலுமே வந்து 300 டைமண்ட் போட்டு இந்த எமௌண்ட் எதுக்கு நம்மளுக்கு கேமுக்குள்ளே வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது. இந்த எமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெட்டு மட்டுமே எனக்கு போதுமானது அப்படின்ட்டு வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த எமௌண்ட் வந்து உண்மையாகவே சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது, நல்ல ஒரு எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. லெஜெண்டரி எமௌண்ட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்றாவே நான் கருதுகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்னொரு எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது டாப்அப் ஈவெண்ட்டில் வரப்போகுதா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக கிடையாது. இந்த எமௌண்ட் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக இந்த டாப்அப் ஈவெண்ட்டு முடிஞ்சது ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த எமௌண்ட்டும் கொஞ்சம் பார்க்குறக்கு ஃபன்னியாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்னொரு எமௌண்ட் கீழே கொடுத்துருக்காங்க, இந்த எமௌண்ட்டுமே வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஸ்டோரில் ஆட் பண்ணிடுவாங்க. இதுக்கும் வந்து ஒரு லெஜெண்ட்ரி எமௌண்ட்டும் கிடையாது, ரொம்ப நார்மலான ஒரு எமௌண்ட். இதுக்கும் சவுண்ட் எஃபெக்ட் எதுவுமே வந்து கிடையாது, இதுவுமே வந்து நம்மளுக்கு ஸ்டோரில் டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேக்கான அப்டேட் கிடையாது, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நாளைக்கு இந்த டாப்அப் ஈவெண்ட்டு தான் வந்து வரப்போகுது. நிறைய பேர் வந்து வியூஸ்க்காக போடுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்வீங்க, கண்டிப்பாக வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த இன்குபேட்டர் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். அதேமாதிரி நம்மளுக்கு இந்த இன்குபேட்டர் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க கேமில். இப்போ வந்து நம்மளுக்கு அதில் ப்ளூ பிரிண்ட் ஸ்டோன்லாம் வந்து எந்த மாதிரி விட்டுருக்காங்க, ஒவ்வொரு காஸ்ட்யூமுக்கு எப்படி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருக்காவும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி விட்டுட்ருக்காங்க. இந்த தடவை எப்படி விட்டுருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 1 blueprint 3 stone வச்சு எடுக்கிறதுக்கு வந்து இந்த எல்லோ கலர் காஸ்ட்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்யூமில் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் வந்து கிடையாது. 1 blueprint வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த காஸ்ட்யூம் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு 2 blueprint 4 stone வச்சு எடுக்கிறதுக்கு இந்த ப்ளூ கலர் காஸ்ட்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எஃபெக்ட்டும் இருக்குது, ஆனால் 2 blueprint வச்சு எடுக்கிறதுக்கு நம்ம 2வது காஸ்ட்யூமே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து அதுக்கும் இதுக்கும் 1 stone தான் வந்து வித்தியாசம், அதனால் வந்து 2வது காஸ்ட்யூம் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு 2 blueprint plus 5 stone வந்து தேவைப்படுது. லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு டாப் காஸ்ட்யூமுக்கு வந்து நம்மளுக்கு 3 blueprint plus 7 stone வந்து தேவைப்படுது. டாப்லேயும் வந்து எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேண்ட்லேயும் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பின்னாடியும் எஃபெக்ட் இருக்குது, முன்னாடி எஃபெக்ட் இருக்குது, ஷூவில் வந்து அவ்வளோக்கு எஃபெக்ட் இல்லை. இந்த மாஸ்க்கு மட்டும் எதுக்கு இப்படி கொடுத்து வச்சுருக்கானோ அப்படின்னு தெரியல, கன்றாவே இருக்குது. ஏதோ அரேபியன் நாட்டுக்காரங்க போட்ட மாதிரி இருக்குது மாஸ்க்கு. ஹேட்டு வந்து நல்லாயிருக்கு கண்டிப்பாக.
மற்றபடி அந்த மாஸ்க் மட்டும்தான் இந்த காஸ்ட்யூமில் வந்து கொஞ்சம் கன்றாவே அந்த மாதிரி மொத்தமாக பார்க்குறக்கு வந்து நல்லாயிருக்கு. தனியாக போடுறப்ப வந்து கேவலமாக இருக்குது. ஸ்பெஷல் எஃபெக்ட்டும் வந்து டாப் காஸ்ட்யூமில் ஆட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காஸ்ட்யூமில் வந்து ஹைலைட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு இந்த காஸ்ட்யூமில் வந்து ஃபீமேலுக்கும் வந்து நாலு காஸ்ட்யூமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்த காஸ்ட்யூமோட ஹைலைட். இதில் வந்து நம்மளால் டாப் காஸ்ட்யூம் வந்து எடுக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒர்த் இல்லை. அதனால் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு செகண்ட் காஸ்ட்யூம் வந்து எடுக்க ட்ரை பண்ண போகிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ எவ்வளோதுங்க கைஸ். வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். என்ன ஒரு சிறப்பான தரமான வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.